குட் மார்னிங் சில்ட்ரன். நாம் கடந்த வகுப்புல யூனிட் 3 ராபின்சன் க்ரூசோ அப்படிங்கிற லெசன்ல நம்ம எக்ஸசைஸ் பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸ்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது யூனிட் 3 போயம் எ வாயேஜ் அப்படிங்கிற நம்ம போயத்தை நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். போயத்தை பார்க்கறதுக்கு முன்னால நம்ம க்ளோசரி பார்க்கலாம். ஹையர் யூஸ் டெம்பரரி ஃபார் சம் டைம் ஃபார் ஆன் அக்ரீட் பேமெண்ட் குறிப்பிட்ட பணத்திற்கு வாடகைக்கு எடுத்து தற்காலிகமாக பயன்படுத்துறதுக்கு பேர் தான் ஹையர். சே டிராவல் இன் எ போட் படகில் பயணித்தல். ட்ரம்பிள் சேக் ஆர் குயவர் ஸ்லைட்லி நடுக்கம் அல்லது பயத்தில் நடுங்கிறதுக்கு பேர் தான் ட்ரம்பிள். ஃபெயிண்டர் லூஸ் கான்சியஸ்னஸ் ஃபார் எ லாங் டைம் மயக்கமடைதலுக்கு பேர் தான் ஃபெயிண்டர். இப்போ போயம் பார்க்கலாம். எ வாயேஜ் லெட் அஸ் ரீட். எ வாயேஜ் ஒரு நீண்ட பயணம். த ஹார்ஸ் அண்ட் த டைகர் த ஏப் அண்ட் த கோட் டிசைடட் ஒன் மார்னிங் டு ஹயர் எ போட். அதாவது ஒரு குதிரையும் ஒரு புலியும் ஒரு மனித குரங்கும் ஒரு ஆடும் ஒரு நாள் படகு ஒன்றை வாடகைக்கு எடுக்க முடிவு செய்து. த ஹார்ஸ் அண்ட் த டைகர்னா ஒரு குதிரையும் ஒரு புலியும், த ஏப் அண்ட் த கோட் ஒரு மனித குரங்கும் ஒரு ஆடும் டிசைடட் ஒன் மார்னிங் டு ஹயர் எ போட். டிசைடட்னா முடிவெடுத்தது. ஒன்னா காலையில் ஒரு படகு போட்னா படகு ஒன்றை வாடகைக்கு எடுக்க முடிவு செய்தன. இந்த பேராகிராஃபில் பாருங்க, கோட் போட் இந்த ரெண்டுமே ரைமிங் வேர்ட்ஸ். அடுத்த பேராகிராஃப் பாருங்க, டு லிவ் தயர் ஓன் கண்ட்ரி அண்ட் ஃபைண்ட் எ நியூ ஒன் வெரி மச் இன் த மேனர் கொலம்பஸ் ஹேட் டன். டு லிவ் தயர் ஓன் கண்ட்ரி அண்ட் ஃபைண்ட் எ நியூ ஒன், அவர்கள் அந்த இடத்தை விட்டு ஒரு புது இடத்தை ஒன்றை காண்றதுக்காண்டி வெரி மச் இன் த மேனர் கொலம்பஸ் ஹேட் டன். அதாவது கொலம்பஸ் கண்டுபிடித்தது போன்று தாங்களும் ஒரு புதிய உலகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைச்சாங்க. அடுத்த பேராகிராஃப், த போட் வென்ட் எ செயலிங் அவே அண்ட் அவே இட் செயில்டு அண்ட் தே செயல்டு ஃபார் எ நைட் அண்ட் எ டே. த போட் வென்ட் எ செயலிங் படகு பயணித்தது, அவே அண்ட் அவே பயணித்து கொண்டே போனது. இட் செயல்டு அண்ட் தே செயல்டு ஃபார் எ நைட் அண்ட் எ டே. நைட் அண்ட் டேனா இரவு பகலாக பயணித்தது இரவு பகல் ஒரு நாள் முழுவதும் என்ன செய்து பயணித்தது. இதில் இந்த ரைமிங் வேர்ட் பாருங்கள், அவே டே. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள், வென் ஆல் ஆஃப் எ சடன் தேர் ப்ளூ எ கிரேட் கேல் த ஹார்ஸ் வாஸ் ட்ரம்பிள் த டைகர் க்ரூ பே. வென் ஆல் ஆஃப் எ சடன் தேர் ப்ளூ எ கிரேட் கேல் அப்படின்னா திடீரென்று அது என்ன செஞ்சது, ஒரு பயங்கரமான காற்று அடித்தது. சடன்னா திடீரென்று. த ஹார்ஸ் வாஸ் எ ட்ரம்பிள் த டைகர் க்ரூ பேர். ஒரு அதாவது த ஹார்ஸ்னா குதிரை, குதிரைக்கு என்ன செஞ்சதுன்னா பயம் தொற்றியது. புலி தன்னுடைய நிலையை என்ன செஞ்சது, இழந்தது. அடுத்த பேராகிராஃப் பாருங்க, த ஏப் அண்ட் த கோட் நியர்லி ஃபெயிண்டட் டுகெதர் பட் த போட் வென்ட் எ சைலிங் இன்ஸ்பெக்ட் ஆஃப் பேட் வெதர். த ஏப் அண்ட் த கோட் நியர்லி ஃபெயிண்டட் டுகெதர். அந்த ஒரு குரங்கும் அந்த ஆடு என்ன செஞ்சதுன்னா மயங்கிய நிலைக்கே சென்று விட்டன. பட் த போட் வென்ட் எ செயலிங் இன்ஸ்பெக்ட் ஆஃப் எ பேட் வெதர். பேட் வெதர்னா மோசமான வானிலையிலும் படகு என்ன செஞ்சது, மிதந்து சென்றது அந்த மோசமான வானிலையிலும். அடுத்த பேராகிராஃப் பாருங்க, எ செயலிங் இட் கோஸ் டு எ ஒண்டர்ஃபுல் கண்ட்ரி விச் நோபடி நோஸ். எ செயலிங் இட் கோஸ் போகுது பயணித்தே சென்றது. டு எ ஒண்டர்ஃபுல் கண்ட்ரி, ஒண்டர்ஃபுல்னா அழகான, ஒரு அழகான நாட்டிற்கு சென்றது. விச் நோபடி நோஸ், யாருக்கும் தெரியாத நாட்டிற்கு சென்றது. அடுத்த பேராகிராஃப் பாருங்க, த ஹார்ஸ் அண்ட் த டைகர் த ஏப் அண்ட் த கோட் ஹேஸ் ஃபவுண்ட் எ நியூ ஒன் ஆஸ் கொலம்பஸ் ஹேட் டன். த ஹார்ஸ் அண்ட் த டைகர் த ஏப் அண்ட் த கோட் குதிரையும் புலியும் குரங்கும் ஆடும் ஹேஸ் ஃபவுண்ட் எ நியூ ஒன் ஆஸ் கொலம்பஸ் ஹேட் டன். ஒரு புது நாட்டை கொலம்பஸை போன்று ஒரு புது நாட்டை கண்டுபிடித்தன.
இந்த போயத்தை திரும்ப ஒரு தடவை வாசிக்கிற கேளுங்க. த ஹார்ஸ் அண்ட் த டைக த ஏப் அண்ட் த கோட் டிசைடட் ஒன் மணி டு ஹயர் எ போட் டு லீவ் த எர்த் ஓன் கண்ட்ரி அண்ட் ஃபைண்ட் எ நியூ ஒன். வெரி மச் இந்த மேனர் கொலம்பஸ் ஹேட் டன். த போட் வெண்ட் எ சைலிங் அவே அண்ட் அவே இட் சைல்டு அண்ட் தே சைல் ஃபார் எ நைட் அண்ட் எ டே. When all of a sudden there blew a great gale, the horse was trembled, the tiger grew bay, the ape and the goat nearly fainted together, but the boat went a sailing in spite of bad weather. A sailing, it goes to a wonderful country which nobody knows. The horse and the tiger, the ape and the goat has found a new one as Columbus had done. அடுத்து எக்ஸசைஸ் பாருங்க. ஏ சர்க்கிள் த அனிமல்ஸ் விச் ஆர் இன் த வாயேஜ். அதாவது அந்த வாயேஜ் அப்படிங்கிற போயத்தில் வரக்கூடிய அனிமலை வட்டமிடுங்க. ரெண்டாவது பிக்சர் ரெண்டாவது படத்தை பாருங்க. டைகர் அதை வட்டம் போடணும். மூணாவது படம் ஏப் மனித குரங்கு. ஐந்தாவது படம் ஹார்ஸ் குதிரை. ஆறாவது படம் கோட் அதை வட்டமிடணும். நாலு படத்தை நம்ம என்ன செய்யணும் வட்டமிடணும். அடுத்து பி எக்ஸசைஸ் பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங். பேல்ங்கிறது புலி. நிலையை இழந்தது எது போயத்தில் ரெண்டாவது பிக்சர் ரெண்டாவது படத்தில் நம்ம என்னைக்கணும் புலி. ட்ரம்பிள் பயம் கொண்டது எது எந்த விலங்கு மூணாவது பாருங்க. மூணாவது படம் குதிரை ஹார்ஸ். அப்புறம் ஃபெயின்டட் மயக்கம் அடைதல் எது மனித குரங்கு. முதல் படம் ஏ அதை நம்ம என்ன செய்யணும் இணைக்கணும். அடுத்து சி ரைட் த ரைமிங் பேர்ஸ். ஒரே ஓசையில் உள்ள இணையான சொற்களை நம்ம எழுத போகிறோம் பாருங்க. ஒன் டன் அவே டே கோட் போட் கே பே. அடுத்து டி எக்ஸசைஸ் பாருங்க. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஒன்றாவது த அனிமல்ஸ் டேஸ் த போட் படகில் பயணித்தது எது சி பாருங்க ஹயர். ரெண்டாவது சடன்லி தேர் வாஸ் எ ரைன் கே தண்டர் எது கரெக்ட் ஆன்சர் பி கே. இ எக்ஸசைஸ் பாருங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஒன்னாவது கொஸ்டின்ஸ் ஒய் டிட் தே சை அவைகள் ஏன் பயணித்தது. ஆன்சர் பாருங்க தே வாண்டட் டு ஃபைண்ட் எ நியூ கண்ட்ரி ஒரு புதிய நாட்டை கண்டுபிடிப்பதற்காக அவைகள் பயணித்தது. ரெண்டாவது கொஸ்டின் லைக் ஹூம் ஹூம் டிட் தே வாண்ட் டு டூ அது யாரை போல் செய்ய நினைத்தது. தே வாண்டட் டு டூ லைக் கொலம்பஸ் கொலம்பஸ் கண்டுபிடித்தது போல நம்மளும் கண்டுபிடிக்கணும்னு என்ன செஞ்சது நினைத்தது. மூணாவது கொஸ்டின் டிட் தே ஃபைண்ட் எ நியூ கண்ட்ரி அவைகள் புதிய நாட்டை கண்டுபிடித்தார்களா. எஸ் தே ஃபவுண்ட் எ நியூ கண்ட்ரி.